என்னை பார்த்து மு ஸ்டாலினுக்கு பொறாமையாக இருக்கிறது என்று வெளிநாட்டு பயணம் முடித்து வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முத்து உதிர்த்துள்ளார் உழைக்காமல் உண்டு கொளுத்தவரை பார்த்தால் யாருக்குத்தான் பொறாமை ஏற்படாது உழைக்காமல் உருண்டு வந்து பதவி பெற்ற சாமர்த்தியம் எடப்பாடியை தவிர யாருக்கு வரும் இலவு காத்த கிடியாய் போயஸ் திட்டத்தில் எத்தனையோ பேர் காத்து கிடக்க ஒழுங்காய் தண்டல் வசூலித்து கொடுத்த அடிமை என்பதற்காக பதவியை பெற்ற எடப்பாடியை பார்த்து சசிகலா குடும்பம் தான் பொறாமைப்பட வேண்டும் அக்கா இறந்ததும் அவரை போலவே சொக்கா போட்டு அதிமுக தலைமை கழகத்திலேயே பதவிப் பிரமாணம் எடுத்துக்கொண்ட சசிகலா தான் எடப்பாடியின் வெளிநாட்டு பயண கோட் சூட் புகைப்படங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகும் போதெல்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு முட்டுக் கொடுக்க வைத்திருந்த ஓஹோ பன்னீர் பன்னீர்செல்வம் ஜெயலலிதா இறந்து போன போது உணர்ச்சி வசப்பட்டு வெளியேறிய சோகத்தை நினைத்து தான் பொறாமைப்பட வேண்டும் சம்பாதித்த படத்தை மாபியா குடும்பத்துக்கு தலை விடுபட்டு விடாமல் வீடு வீடாய் போய் பிரித்து கொடுத்து கொண்டிருந்த ஒருவர் தேசிய கொடி பலவுக்கு வளர்ந்து விட்டாரே என்று அந்த குடும்பம்தான் பொறாமைப்பட வேண்டும் கட்சிக்குள் நடக்கும் உள்பிரச்சனைகளை கவனிக்க நால்வர் அணியை வைத்திருந்தார் ஜெயலலிதா அந்த நால்வரில் ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த நால்வர் நாட்டாமைக்கு எதிராக அந்த கட்சியை கொந்தளித்து கிடந்தது அப்போது அந்த நால்வர் அணிக்கு ஒரு பெயர் சூட்டினார் அன்றைய பெண் அமைச்சர் ஒருவர் இன்னும் அவர் முக்கிய பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த நால்வரணி நடந்து வரும்போது வந்துட்டாங்க சொறி சிறங்கு படை தேமல் என்றார் அந்த கூர்த்த மதி இந்த நான்கில் ஒன்று முதலமைச்சர் ஆனதை பார்த்து இவர்கள் ஐயா பொறாமைப்பட வேண்டும் இவர்களை எல்லாம் மிதித்துவிட்டு மேலேறி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி இவர்கள்தான் அவரை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு கிளம்புகிறார் என்றதும் நாங்களும் என்று கிளம்பினார்களே டஜன் அமைச்சர்கள் அதுதான் பொறாமையின் வெளிப்பாடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மட்டுமல்ல தளபதி மு ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்கட்சித் தலைவர் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்ற கட்சித் தலைவர் முதல்வரின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து கேள்வி கேட்கும் தார்மீக உரிமை அவருக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் போட்ட ஒப்பந்தங்களின் நிலைமை என்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்ட ஒப்பந்தங்கள் செயல்பட தொடங்கிவிட்டதா என்பதெல்லாம் சாதாரண பொதுமக்களின் மனதில் உள்ள கேள்வி அந்த கேள்வியைத்தான் எதிர்கட்சித் தலைவர் கேட்கிறார் என்ன செய்திருக்க வேண்டும் எடப்பாடி அரசு ஆவணங்களிலிருந்து பதில் தர வேண்டும் மாறாக ஆணவமாக பதில் தருகிறார் பட்டியல்தார்கள் நானே பாராட்டு விழா நடத்த தயார் என்றார் எதிர்க்கட்சி தலைவர் பட்டியலை கொடுத்து பாராட்டு விழா மேடைக்கு வர தயாராக இருக்க வேண்டும் எடப்பாடி மாறாக பல்லை கடிக்கிறார் மு க ஸ்டாலின் பாராட்டு எங்களுக்கு தேவையில்லை அரசை விமர்சிக்காமல் இருந்தாலே போதும் என்று பேட்டி தருகிறார் எடப்பாடி இவர் அரசை விமர்சிக்கவே கூடாதா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட மகா புருஷராக மறந்து விட்டாரா எடப்பாடி தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பது எத்தகைய எதேச்ச அதிகாரம் கேள்வி கேட்கக்கூடாது என்று நினைப்பவர் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவராக நடந்திருக்க வேண்டும் விமர்சிக்க முடியாதவராக நடந்து காட்ட வேண்டும் எனது அரசை யாரும் விமர்சிக்க கூடாது என்று ஜெயலலிதாவே சொன்னதாய் தெரியவில்லை இந்நாட்டு ஊடகங்கள் எடப்பாடியை விமர்சிப்பதில்லை விவாத பொருள் ஆக்குவதில்லை அதைப் போலவே எதிர்க்கட்சி தலைவரும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் எடப்பாடி சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் வலம் வந்த ஒரு செய்தி இந்த உலகத்தில் அதிமுக காரனாக வாழ்வது எத்தனை எளிது தெரியுமா ஏன் பால்விலையை ஏற்றினீர்கள் என்று யாரும் கேட்க மாட்டான் ஏன் மின்கட்டணத்தை ஏற்றினீர்கள் என்று யாரும் கேட்க மாட்டான் ஏன் என்று எவனும் கேட்க மாட்டான் உட்கா ஊழலை பற்றி எவனும் கேட்க மாட்டான் சேகர் ரெட்டிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று எவனும் கேட்க மாட்டான் செய்யாதவைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று எவனும் கேட்க மாட்டான் நீட் தேர்வை ஏன் தடுக்க முடியவில்லை என்று எவனும் கேட்க மாட்டான் விஜயபாஸ்கர் வீட்டில் பிடிபட்ட எண்பத்தொன்பது கோடி ரசீது பற்றி எவனும் கேட்க மாட்டான் கஜா புயலுக்கு ஏன் நிவாரணம் தரவில்லை என்று எவனும் கேட்க மாட்டான் பாதிக்கப்பட்ட ஊட்டியை ஏன் பார்க்க வரவில்லை என்று எவனும் கேட்க மாட்டான் இந்த உலகத்திலே அதிமுக காரனாக வாழ்வது எத்தனை எளிய தெரியுமா என்றது அந்த வாட்ஸ்அப் வெளிநாட்டுக்கு ஏன் போனீங்க என்று கேட்கக்கூடாது என்கிறார் எடப்பாடி செட்ட பயணத்தை பற்றி பேசக்கூடாது என்கிறார் நாட்டில் ஆட்சி நடக்கிறதா கப்சிப் தர்பார் நடக்கிறதா